பாயாசத்தை எடுத்து வச்சிருக்கியா? ஆமா, சாதாரணமா வந்து ஸ்பெஷல் ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு நார்மலா அந்த அவரைக்காய் போட்டு பொரிச்ச குழம்பு, புடலங்காய் கூட்டு, வாழைக்காய் பொறுத்தவரை திருக்கணும் வேண்டான்றதுனால பாவக்காய் போட்டு பச்சடி, இந்த நார்த்தங்காய் பச்சடி பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி பச்சடி கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் மாதிரி. அப்புறம் கீரைக்காரன் கொடுத்து போயிட்டான் கீரையை. அதனால சரி, கீரை ரெண்டு நாள் பண்டிகை பண்ண முடியாது, அதனால இந்த கீரையும் மறைச்சிடலாம். கீரை மசியல் மாதிரி என்ன கீரை? முளைக்கீரை தான். அவன் முளைக்கீரை இருக்க ரெண்டு கலந்து கொடுப்பான். ஓகே, இதுல அந்த அடுத்து வேக வச்சுட்டேன் நான். ஓகே, நான் என்ன நினைச்சிருக்கேன்னா, இன்னைக்கு அன்னைக்கு குழம்பு பொடி எல்லாம் ஆற்றுல இருந்து பொடி எடுத்துக்க மாட்டோம் இல்லையா, ஸோ அதனால மொத்தமாக இந்த பொரிச்ச குழம்பு பண்ண மாதிரி உளுத்தம்பருப்பு, ஜீரகம், மிளகா இந்த மூணுத்தையும் வறுத்து பொடி பண்ணிட்டு இதையே எல்லாத்துக்கும் போட்டுருவேன். கூட்டுக்கு பொருத்தலுக்கு எப்படி நம்ம வந்து தேவசானா பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த அது மாதிரி எடுத்து வச்சுட்டேன். எப்படி எடுத்துக்கணும்னா, இப்போ வந்து எவ்வளோ குழம்புக்கு வேணுமோ அந்த அத்தனை ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கூட்டுக்கு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, பொருத்தலுக்கு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அந்த கொஞ்சுக்கு இதே போடலான்னு அதுக்கு ஒரு டீஸ்பூன், அந்த மாதிரி அந்த அளவுலேருந்து உளுத்தம்பருப்பு, ஜீரகம், அதே மாதிரி காரத்துக்கு அதே மாதிரி. இப்போ குழம்புக்கு 8 மிளகா, பொருத்தலுக்கு 4, கூட்டுக்கு 4, 12, 16, கொஞ்சுக்கு ஒரு 4, 20. ஸோ அந்த மாதிரி கணக்கில் எடுத்துட்டு இதை மொத்தமாக வறுத்துட்டு பொடி பண்ணிட்டுன்னா ஈஸியாக டக்குன்னு முடிச்சிடலாம். யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வறுத்துக்கிறேங்க. இந்த இதில் இந்த அடுப்புச்சட்டில் வந்து எண்ணெய் கடுகு போட்டு வாழைக்காய் போடுறேன், அது மாதிரி ஃப்ரையாக இருக்கும். பாவக்காய் வேகட்டும், கொஞ்சம் கொஞ்சோண்டு அப்படியே ஒன்றும் ஒன்றும் போடல, வந்து ஜலம் மட்டும்தான் விட்டுருக்கேன், அப்புறம் குளி ஜலம் விடுவேன். இந்த வேகட்டும், அது வந்து இந்த பாத்திரம் வந்து வடைக்கு பண்ண பாத்திரம் தான், அதனால தான் அப்படியே போட்டிருக்கேன். என்னென்னு பார்த்தேன், கீரை குப்பு போட்டிருக்கேன், வாழைக்காய் குப்பு போட்டுட்டு கொஞ்சம் ஜலம் தெளிச்சிடுவேன். ஜலம் தெளிச்சுட்டு அப்படியே வைத்தோம்னா அதை வளர்த்தோம், ஆனால் வெந்து வந்து செய்யலாம். நம்ம ஆக்சுவலி என்னடி ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் நம்ம ஏன் இந்த காய்கறி யூஸ் பண்ணுறோன்னு. நிறைய பேர் இந்த சாப்பிட்டத்தில் வந்து இந்த பொடி பண்ணும்போது எப்படி பண்ணுறது பொடி தெரில அப்படின்றதுனால கொஞ்சம் டீட்டெயிலாக காமிச்சாங்க. அந்த பொடி எப்படி இந்த பொடி பண்ணி வச்சோம்னா ஒவ்வொரு சமையலுக்கு இந்த பொடியை யூஸ் பண்ணிக்கலாம். தனியா இல்லாம வெறும் வந்து உளுத்தம்பருப்பு, ஜீரகம், மிளகா வச்சுட்டு பொரிச்சக்குழம்புக்கு பொட்டு பொட்டு பொருட்கள் எல்லாத்தையும் இந்த பொடி தான். காய்கறி பத்தி சொல்லியிருக்கோம், நீங்க ஒரு வாட்டி திருப்பி சொல்றேன் சொல்லுங்களேன். சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் அமர்ந்து, ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, சூரிய ஒளிப்பட்டு சந்திரன்லேருந்து சில நார்மலாக வர்ற கதிர்கள் வந்து வராது பூமிக்கு. ஸோ அதனால் அதோட தாக்கம் வந்து சில சமயத்தில் வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் கொஞ்சம் ஹியூமன் பாடியில் இருக்கணும். அந்த காலத்தில் வந்து சில காய்கறிகள் வச்சுருக்கேன், அதாவது புடலங்காய், அவரைக்காய், பாவக்காய், இந்த மாதிரி காய்கறிகள்லாம். என்ன ஏன் இது மாதிரி காய்கறிகள் மட்டும் இந்த சமயத்தில் அமாவாசை சமயத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காய்கறிகள் பொட்டாசியம் சோடியம்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த பொட்டாசியம் சோடியம்லாம் பாடியில் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த வாட்டர் கண்டென்ட் இருக்கு இல்லையா உடம்புல, இந்த உடம்புல இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டோடைய பேலன்ஸை வந்து கரெக்டாக வச்சுக்கும். ஏன்னா இந்த அமாவாசை சமயத்தில் இந்த நீர்நிலைகள்லாம் வந்து நிறைய டைட்ஸ்லாம் இருக்கும், சந்திரன் வந்து அதை அப்படி சந்திரனுடைய கிராவிட்டி வந்து இழுக்குமா, அதை வந்து சரிசமம் பண்ணுறதுக்கு இந்த பொட்டாசியம் சோடியம் உடைய பங்கு இருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி காய்கறிகள் சேர்த்துக்க சொல்லியிருக்கா இந்த சமயத்தில். ஆக்சுவலி என்ன சொல்லுவோம்னா, அந்த பலாக்காய் இருக்குல்ல, அது கூட வந்து பலாக்காய் வந்து கண்டிப்பாக வந்து அது சேர்த்து அது அவ்வளோ காய்கறிக்கு இது பண்ணுறது பண்ணேன்னு சொல்லிட்டு தேசத்தை கண்டிப்பாக எடுத்து சொல்லுவாங்க. அமாவாசைக்கு அந்த குட்டி காய்கறிச்சா பண்ணியிருக்கோம் நம்ம. இப்போ நம்ம அது வந்து பலாக்காய் வந்து தேசத்துக்கு மட்டும் இல்லை, அமாவாசைக்கும் இல்லை, ஜென்ரலாகவே பண்ணுவோம். நம்ம பண்டிகை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் பாவக்காய் வந்து வெறும் அந்த மாதிரி டைப் நம்ம யூஸ் பண்ண, பண்டிகை நேரத்தில் பாவக்காய் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அமாவாசைக்கு இந்த காய்கறி வந்து மெயினாக வந்து புடலங்காய், அவரைக்காய், வாழைக்காய், வெள்ளரிக்காய், உளுத்தம்பருப்பு, ஜீரகம், மிளகா வச்சு மசிஞ்சிட்டு இந்த கீரை மசிச்சுட்டு இப்ப வந்து அதை தாச்சு போட்டுறேன்.
நான் கொட்டு அப்படியே சாம்பார் வைக்கிறேன். நீங்கள் எனக்கு அதுக்கு முன்னாடி இந்த ஆஞ்சி ஆஞ்சி அனுமன் ஜெயந்தி இருக்கு இல்லையா, இந்த ஆஞ்சியை பற்றி இந்த பஞ்சமாதிரி பேர் ஏதாவது சொல்லுங்க. நம்ம இது போனோம்ல, நம்ம திருநின்று ஊரில் எழுத்தாப்பில் அந்த கோயிலில் கூட இந்த ஆஞ்சியர் மேலே வந்து ராமர் லட்சுமணர் தூக்கி இருந்தது இல்லையா, அது ஒரு தடவை ராவணனோட போர் நடந்துட்டு இருக்கும் போது ராவணன் வந்து பாதாள அரக்கன் மகிராவணன் பேர், அந்த பாதாள அரக்கன் அப்படி சப்போர்ட் ராவணன் அவன் வந்து விபீஷணன் உருவத்துல வந்து ராமனையும் லட்சுமணையும் மயக்கி பாதாள லோகத்துக்கு கொண்டுடும். அப்போ ஆஞ்சநேயர் வந்து பாதாள லோகத்துக்கு போய் பார்ப்பார். அப்போ ரெண்டு பேரும் மயங்கி கிடப்பான், ராமனும் லக்ஷ்மணும். ஆமாம். அப்போ இந்த அரக்கன் இருக்கான்ல மகிராவணா, இந்த மகிராவணா வந்து அஞ்சு விளக்காகி அஞ்சு டைரக்ஷன் போடும் அந்த அந்த அரக்கன். அந்த விளக்கு அணைச்சாதான் இவ்வளோ காப்பாற்ற முடியும். அவன் ரெண்டு பேரும் மயங்கி கிடப்பா, தரையில் படுத்துருப்பான். இந்த அரக்கன் வந்து அஞ்சு ரூபமா அஞ்சு விளக்கா அஞ்சு வேற வேற டைரக்ஷன் போயிடும். இப்போ இவர் வந்து அஞ்சு முகம் எடுத்து இந்த விளக்கை அணைக்கணும், ஆஞ்சநேயர். அப்போ தான் இவா ரெண்டு பேரையும் காப்பாற்ற முடியும். அப்போ வந்து ராமர் பேரை சொல்லி அஞ்சு முகம் ரூபம் சுய ரூபம் எடுப்பார், அஞ்சு ரூபம் எடுப்பார் ஆஞ்சநேயர். அதுதான் வந்து விசித்திர வீரியம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு பஞ்சமுகி அஞ்சு முகம் கொண்ட ஆஞ்சநேயர் ரூபம் எடுத்து அந்த விளக்கு அணைச்சி அறக்கணும் பொண்ணு ராமனையும் லக்ஷ்மணையும் காப்பாற்றுவார். இது வந்து இந்த பஞ்சமுகி ஆஞ்சநேயர் வந்து இதில் பார்க்கலாம், மந்திராலயம்ல. தளிச்சுட்டு அவரைக்காய் கொஞ்சம் வேக வச்சிருக்கேன் முன்னாடியே, அதை எடுத்துட்டு எவ்வளோ குழம்புக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு பொடி ஒரு அஞ்சு ஸ்பூன் போடுவேன், ஏன்னா ரொம்ப இது இல்லைனால கணக்கு பார்த்துங்க. அப்புறம் வந்து புளி கரை ஊற வச்சுருக்கேன், எப்படி நார்மலாக குழம்பு கேட்குற புளி தான், அதை கரைச்சி விட்டுட்டு அந்த பருப்பு போட வேண்டியதான். கொறைச்ச குழம்பு ஆச்சு, நார்மலாக வச்சுருக்கேன் சின்ன நெல்லிக்காய் சைஸு, புளி போட்டு பருப்பு போட்டு உப்பு போட வேண்டியதான். பொரிச்ச குழம்பாச்சு, அதுமாரி பொடுத்தும் ஆச்சு, அந்த பொடியை ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன், அதான் எடுத்து இங்கே வந்து கூட்டு புடலங்காய் வச்சுருக்கேன். அது வெந்ததுக்கப்புறம் பருப்பு போட்டு இந்த பொடியை போட்டு தாளிச்சு போட்டுருக்கேன். சம் சமையல் சிம்பிளான சமையல் ஈஸியாக இருக்கும். பட் குடிச்சிருந்துக்கிட்டோம் ஆயிடுச்சு, இதெல்லாம் ஒன்றா சேர்றது கொஞ்சம் நிமிஷம் ஆகும். ஆக்சுவலாக தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், மெயினாக தேங்காய் போட்டுக்கணும் எல்லாம் வேண்டாம். சில பேர் தேங்காய் போட்டு அரைச்சிப்பா, நான் அப்படியே போட்டுருவேன் பரவாயில்ல, திருப்பி மிக்சி போடலை. அதுமாரி பொருத்தல் கூட வேணா போட்டுக்கலாம், வேணாம்னா வேண்டாம். இந்த அஞ்சு முகத்துக்கும் ஏதாவது ஒரு இது இருக்கும் இல்லையா? ஆமாம், ஒரு ஒரு டைரக்ஷனுக்கும் ஒன்று ஒரு ஒரு பேர் இருக்கு. அதாவது கிழக்கு பத்து பார்த்து இருக்கிற முகம் தான் வந்து அனுமன், அது வந்து ஒரிஜினல் ஃபேஸ் கிழக்கு பார்த்து இருக்கிறது. அந்த கிழக்கு பார்த்த ஆஞ்சநேயர் வந்து உடல் வலிமைக்கும் மன வலிமைக்கும் வெற்றிக்கும் ஒரு அறிகுறி அந்த கிழக்கு பார்த்த ஆஞ்சநேயர். அதுக்கப்புறம் வந்து தெற்கு, தெற்கு வந்து நரசிம்மர், நரசிம்மர் தெற்கு பார்த்தது வந்து தைரியத்துக்கு வெற்றிக்கு இதெல்லாம் வந்து நரசிம்மர் தெற்கு பார்த்துருப்பார். அப்புறம் வந்து மேற்கு பார்த்தது வந்து கருடன். அந்த கருடன் வந்து நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா, இந்த தீய சக்திகள் விஷங்கள் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து கருடனுக்கு, அது வந்து மேற்கு பார்த்துருக்கோம். அப்புறம் வடக்கு பார்த்துருக்கிறது வராகர். ஆமாம், வராகர் வந்து ஐஸ்வர்யத்துக்கெல்லாம் வந்து வராக பெருமாள் அப்படி இருக்கும். ஐக்ரீவர் வந்து வானத்தை பார்த்துருக்கோம். ஸோ அதை நம்ம வந்து பார்க்க முடியாது அப்படிங்கிறனால ஆஞ்சநேயர் பக்கத்தில் வச்சுருப்பான், கொஞ்சம் சாட்சி வச்சுருப்பான். நான் ஹயக்ரீவர், ஹயக்ரீவர் வந்து நான் நாலேஜுக்கு கல்விக்கெலாம் வந்து ஹயக்ரீவர். இந்த அஞ்சு முகம் வந்து அஞ்சு டைரக்ஷன் வச்சுருப்பான்.
பஞ்சமுகி அப்படின்னு. பஞ்சமுகி கரெக்ட். அந்த பஞ்சமுகி அப்படிங்கிறது வந்து என்ன, அதோடைய தாத்பரியம் என்னன்னா, அஞ்சு விதமான ஐம்பூதங்கள் இருக்குல்ல, அஞ்சு இந்திரியங்கள், அஞ்சு பூதங்கள், எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு அனுமன் அப்படிங்கிறத குறிக்கிறது. அதான் அந்த கம்பராமாயணத்துல கம்பர் அழகாக சொல்லியிருப்பார். அவர் வந்து கடல் தாண்டி போகும்போது அஞ்சிலே ஒன்று பெற்றான் அப்படிங்கிற கவிதை வந்து, இந்த அஞ்சும் வந்து ஐம்பூதங்கள்ல அஞ்சும் வந்து கவர் ஆகிற மாதிரி ஒரு அழகான ஒரு பாட்டு இருக்கும். கொள்ளங்காய் வந்துட்டு போட்டுட்டு இந்த கூட்டு ஆயிடுச்சு பாருங்க. இந்த பருப்பு போட்டு இது போட்டால் அதாவது அது தாளிக்கிறது வச்சுருக்கேன், கடுகு ஊற்றும் பருப்போம், அது கொஞ்சம் கருப்பில் போட்டு பார்த்து ஆயிடுத்து குழம்பு குவிச்சுருக்கு. ரெண்டுத்தையும் இறக்கிடுறோம். கடுகு போட்டிருக்கேன், பாப்பா வந்துருக்கு இல்லையா, வந்து பாப்பாயும் போட்டு கொஞ்சம் புளியும் போட்டு இது பண்ணலாம். பிடிக்கட்டும், பிடிச்சிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காளுக்கு புளியை கரைச்சி விட்ருக்கேன். அப்புறம் இப்போ இந்த பொடி இருக்கு இல்லையா, இந்த பண்ண பொடியே போட்டிருந்தான். போட்டுட்டு வெள்ளம் கொஞ்சம் போடுவோம். இந்த எடுத்துக்கலாம் குழம்பு போடுறோம். கொதிச்சது வாசனை வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த வெள்ளம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடலாம், ஏன்னா பாவக்காய் இல்லையா கொஞ்சம் கசப்பு இருக்கும். வேறதா காயாக இருந்தால் கம்மியாக போடலாம். இது நல்லா கொதிச்சு கொஞ்சம் நல்லா திக்காக ஒரு எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கணும். ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நல்லா கொதிச்சு வரத்துக்கு. கொஞ்சம் ஆமாம் கொஞ்சம் ஆகட்டும். தலைக்கு ஆயிடுத்து. அவரைக்காய் பொரிச்ச குழம்பு, புடலங்காய் கூட்டு, வாழைக்காய் பொறுத்தல், கீரை மசியல், கொஞ்சம் கலத்து பருப்பு வச்சுருக்கேன். இந்த பச்சடி வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும், பத்து நிமிஷம் கொதிக்கணும். அதனால ஒன்றாகும், இது ஜலமாக தெரியுது பார்த்தீங்களா, கொஞ்சம் அது தனியாக இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும், அப்புறம் எடுத்துக்கேன். டைம் ஆகிட்டுங்க கலவை, கொஞ்சம் பத்து நிமிஷம் ஆஃப் பண்ணுறேன். எல்லாம் சேர்ந்த மாதிரி நல்லா கெட்டி ஆனதுக்கப்புறம் கெட்டி ஆகிடும். அதுக்கப்புறம் எடுக்கணும். ஓகே.